எல்லோருக்கும் வணக்கம். எனக்கெல்லாம் உசுருக்கு ஆபத்துனா கடல் மேலேயே ஓடுவையா அப்படிங்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷரில் திரும்பின உடனே ஏகப்பட்ட பேர், அதுலேயும் முக்கியமாக ஃபாரினர்ஸ் வந்து ஷேரை கொஞ்சம் விற்று விட்டுட்டு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு இம்பேக்டில் தான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு 87 பாயிண்ட் அப்படின்றது இறங்கியிருக்கு. ஆனால் உண்மையிலேயே இப்படி இறங்கிறதுக்கு ஃபாரினர்ஸ் விற்கிறது ஒரு காரணமாக இருந்தாலும், ஃபாரினர்ஸை யார் பயமுறுத்தி விட்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஃபாரினர்ஸை பயமுறுத்தி விட்டது வேற யார் இல்ல, குளோபல் கியூஸ். அதுல வந்து மூடிஸ் அப்படின்ற ஃபைனான்சியல் சர்வீசஸ் கம்பெனி என்ன சொல்றாங்க, அமெரிக்கால 10 பேங்குகளுடைய கிரெடிட் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய தாக்கம் நம்மளுக்கு புரியணும் அப்படின்னாக்கா, திடீர்னு ஐசிசி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், அது போன்ற சில பேங்க்களுடைய ரேட்டிங்கை கம்மி பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு ஒரு பயம் வரும். அது மாதிரி ஒரு பயத்தினால தான் இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இறங்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையிலேயே நம்ம மார்க்கெட் இறங்குது இல்லை, அப்போ நம்மளை விட அவனுக்கு தானே பயம் அதிகமாக இருக்கணும். அப்போ அவனுடைய மார்க்கெட்டை நம்ம போய் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஏதோ அமெரிக்கா யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அது ஏதோ பசிபிக் பெருங்கடல் இருக்கு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எதுவுமே பெருசாக இறங்கல. நம்ம தான் இங்கே பெருசாக இறங்கிட்டு கிடக்கிறோம், பட் அமெரிக்கா மார்க்கெட் வந்து பெருசாக இறங்கல. உங்களுக்கு நல்ல ஞாபகம் கரெக்டாக இருந்ததுன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே சில பேங்குகள் வந்து திவாலாச்சு அமெரிக்காவில். அப்போ யூஎஸ் ஃபெட் என்ன சொன்னாங்க, கவர்மெண்ட் காசு கொடுத்து காப்பாற்றணும்னு எந்த பெரிய பேங்க்கு திவாலாகிற மாதிரி தெரியல, அந்த பேங்குகளினுடைய ஸ்திரத்தன்மை அப்படின்றது எல்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, மேற்கொண்டு எந்த பேங்க்குகளும் திவாலாகிற மாதிரி தெரியல அப்படின்னு யூஎஸ் ஃபெட்டே சொல்லிட்டாங்க. இடையில இந்த மூடிஸ் அப்படின்ற அந்த ரேட்டிங் வந்து உள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்காப்ல, 10 பேங்குகளை ரேட்டிங்கை கட் பண்ணி விட்டதும் இல்லாமல் இன்னுமே நிறைய பேங்க்கில் மொத்தமே எத்தனை பேங்க்கே இருக்குது, எல்லா பேங்க் அமெரிக்காவே அப்படி பார்த்தா நாங்கள் டவுன்கிரேடு தான் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உலக பங்கு சந்தைகளில் ஒரு பயத்தை உருவாக்கி விட்டுருக்காங்க. இந்த அமெரிக்கக்காரனால் மட்டும்தான் உலக பங்கு சந்தைகளை இறக்கவும் முடியும், மறுபடியும் ஏற்றவும் முடியும். அமெரிக்கக்காரன் பணம் போட்டு நம்ம ஜாலியாக ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ மேலே வந்தது, இப்போ அமெரிக்காரை விற்கும் பொழுது ஷார்ட் டேர்மில் நம்மளும் கொஞ்சம் லாபத்தை புக் பண்ணிக்கிறது நல்லது அப்படின்றத என்னுடைய தனிப்பட்ட கருத்து. மறுபடியும் எப்போ ஃபாரினர்ஸ் வாங்குறாங்களோ, மறுபடியும் எப்போ 20,000த்துக்கு மேலே போகுதோ அப்போ தான் திருப்பி பையிங்கில் அதிகமாக அதிகரிக்கணும், அது வரைக்கும் எஸ்ஐபி தான் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ரெண்டு மூணு நாளாக நியூஸே இல்லாமல் தேடிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி வகை வகையாக நியூஸை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒன்று இந்த மூடிஸ்னுடைய பேங்க் டவுன்கிரேடு, இன்னொன்று சைனாவில் டீஃப்ளேஷன் இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே செஞ்சு வச்ச ப்ராடக்டெல்லாம் வாங்குற கால் இல்லாமல் விலையை குறித்து விற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டீஃப்ளேஷன் த்ரெட் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாளைக்கு ரேட் ஹைக்கு வரப்போகுது, ஆர்பிஐனுடைய ரேட் ஹைக்கு வந்து அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்களா இல்லை அப்படியே வச்சுருக்காங்களா இல்லை ஏதாவது குறைக்கிறாங்களா அப்படின்ற முக்கியமான ஒரு ரேட் ஹைக் வருது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டிக்கிங் பாம் தான். ஸோ நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாத மாதிரி நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் ஆர்பிஐனுடைய அவுட்கம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய உள் மனசு சொல்லுது. சமீபத்தில் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து சுமாராக தான் இருக்காங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்லாம் பறக்குது. நேற்று இந்தியன் பேங்க்லாம் பார்த்தீங்களா, அப்படியே 10%, 13% பறக்கிறான். ஸோ ஆர்பிஐனுடைய மீட்டிங் அப்படின்றது வந்து இந்த ரெண்டுக்கு இடையில இப்போ கொஞ்சம் பேங்கு கொஞ்சம் கேப் இருக்குது, அந்த கேப்பை ஃபில்ஃபில் பண்ணி ரெண்டு பேங்குகளையும் ப்ரைவேட் ஆகட்டும் பிஎஸ்சி பேங்க் ஆகட்டும் ஒன்னா நேர்கோட்டில் மேலேயோ அல்லது நேர்கோட்டில் கீழேயோ இறக்கி விடக்கூடிய சக்தி நாளைக்கு இந்த ஆர்பிஐ மீட்டிங்கினுடைய அவுட்கம்ல வரப்போகுது அப்படின்றது என்னுடைய கருத்து. சும்மா லேசு வாக்கில் விட்டுறாதீங்க நண்பர்களே, நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு யாராவது ஆப்ஷன் விற்று வச்சுருப்பீங்க, அதுடின்னு 50 ரூபா 500 ரூபா போயிட்டு நின்னாங்கனாக்க உங்கள் சொத்தை விற்று தான் எழுதி கொடுத்துட்டு வரணும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டில் வந்து சரியான ஹாட் டாபிக் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அதானி வில்மர் அப்படின்றது ரொம்ப லாபகரமான கம்பெனி, அது அதானி குரூப் அதில் இருக்குது, பட் இருந்தாலும் பூரா கம்பெனியாக அது வச்சிருக்கல. ஸோ அந்த கண்ட்ரோலிங் ஸ்டேக்குமே, அதாவது அதிகமாக இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஸ்டேக்குமே விற்றுட்டு வெளியே வர மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அந்த நியூஸினுடைய தாக்கத்தை தாங்க முடியாமல் தான் 4% கீழே இறங்கியிருக்கான். இவன் ஒரு வருஷத்தில் என்னத்தை சாதிச்சிருக்கான்னாக்கா, ஒரு சாதனையும் இல்லை, கீழே இறங்கி 43% இறங்கி தான் கடந்திருக்கான். சரி, லிஸ்டிங் ஆனதுலேருந்து என்ன பண்ணியிருக்கான்னாக்கா, அவன் எந்த ரேட்டில் லிஸ்டிங்காக வந்தானோ அதே ரேட்டில் வந்து இப்போ படுத்து கிடக்கிறான். நம்ம பட்சி உள் மனசு சொல்லிச்சு, சில மாதங்களுக்கு முன்னாடியே நான் என்ன நினச்சேன், எலெக்ஷன் வர்றதுக்குள்ளே அதானி குரூப் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய பங்குகளை நிறைய இடங்களில் குறைச்சிக்கு பார்க்குது அப்படின்ற மாதிரி நான் மனசில் நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு நியூஸ் வந்து பறந்து என்ன சொல்லுது, அதானி என்டர்பிரைசஸ் வந்து அதானி வில்மர்லேருந்து வெளியே வந்துடலாம்
அது மூலமா 6 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா? ஜனவரி மாதம் 20,000 கோடி, அதாவது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 3 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் வேணும் அப்படிங்கிறக்காக அவங்க முயற்சியில் இறங்கினாங்க. ஆனால் அது ஒருத்தன் அமெரிக்காவிலேருந்து ஹிண்டன்பர்க் அப்படின்ற ஒரு குரூப் வந்து அதை கெடுத்து விட்டுருச்சு. அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட முறையில் அதானி கிரீனு, அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ஷன் தனித்தனியாக கொஞ்சமாக சொத்துக்களை விற்று பணம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ஏதோ ஒரு முக்கியமான காரணத்தினால பணம் இல்லை, பணம் இல்லாமல் என்ன பண்ணுறது? ஸோ பணம் இல்லாதனாலையோ அல்லது வேறு சில காரணங்களால் கோர் பிஸ்னஸை நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அதானி போர்ட்ஸ்னால் அதானி போர்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், அதானி என்டர்பிரைசஸ்னால் அதானி என்டர்பிரைசஸை கோர் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இதிலேருந்து வெளியே வர மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. அப்படி கோர் பிஸ்னஸை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனா என்டிடிவி என்னத்துக்கு வாங்கினீங்கோ? அம்புஜா சிமெண்ட்டு, ஏசிசி சிமெண்ட்டு, சிவனேன் தனியாக இருந்தது, அவனில் போய் ஏன் வாங்கினீங்க? இந்த மூணு பேர்த்தி வாங்குறதுனால தான் எனக்கு தெரிஞ்சு இந்த அதானி குரூப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த மூணையும் வாங்காமல் இருந்திருந்தால் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக கால் மேலே கால் போட்டுக்கு வந்து இருக்கிற பிஸ்னஸை அழகாக ஊட்டிகிட்டு இருந்திருக்கலாம். எது எப்படியோ அகலக்கால் என்பது வச்சோம்னாக்கா கொஞ்சம் யோசிச்சு தான் வைக்கணும். இல்லைன்னா திடீர்னு ஒரு நல்லா இருக்கு. இப்போ ஏடபிள்யூஎன் லாஸ் மேக்கிங் பிஸ்னஸா? கிடையாது, அவன் லாபம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். பட் இருந்தாலும் அதை விற்றா ஒரு 6 பில்லியன் அமெரிக்க டாலர் கிடைக்குமே அப்படின்றதுனால விற்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இதுதான் இன்றைக்கி இந்த ஷேர் மார்க்கெட்லேயே ஹாட் டாபிக். இதை தவிர்த்து என்ன ஒரு ஹாட் டாபிக்னா, நீ திருப்பூர் புல்சாயிரு அல்லது வேறு எந்த புல்சாக இருந்தால் என்ன, யாராக இருந்தால் தான் என்ன, இருக்கிறதுலே உலகத்திலே பெரிய கும்பா குட்டியாக இருந்தாலும் எனக்கெல்லாம் கவலையே கிடையாது அப்படின்ட்டு சுஸ்லான் சீர் என்னுடைய எல்லையை மீறி, என்னுடைய சக்தியை மீறி இன்றைக்கி அப்பர் ப்ரீஸ் ஆகிருக்கு. சந்தோஷந்தான். உங்களுக்கு தெரியாது இல்லை, லார்ஜ் கேப் ஷேர்ஸ் வந்து அவன் கிடைக்கிறது ஒரு 2%, 3%, 5% அப்படி தான் கிடைப்பான். பட் இருந்தாலும் மேபி அதில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக கிடைக்கலனாலும் வெயிட் பண்ணி லாபம் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ அந்த வகையில் அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஃபஸ்ட்டு ஷேரை நம்ம பார்க்கும் பொழுது என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, இந்த ஜெஃப்ரிஸ் ப்ரோக்ரேஜ் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 890 வரைக்கும் அதானி போர்ட்ஸ் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதானி போர்ட்ஸ் 728 பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் 787 வரைக்கும் வந்திருக்கான். இது அப்படியே தொடரும் பட்சத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் மேபி அவங்க சொல்கிற மாதிரி அதானி போர்ட்ஸ் மேல் நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ ஜெஃப்ரிஸ் ப்ரோக்கரேஜ் பெரிதும் மதிக்கப்படுகிறவர்கள் தான். ஸோ மேபி 890 வந்துச்சுனாக்கா அதானி போர்ட்ஸ் சந்தோஷமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, வேறு என்ன பங்குகள்னா யூபிஎல் அப்படின்ற ஷேர் வந்து அதில் பாதாளத்தில் கிடக்கிறான். அப்படி அதால் பாதாளத்தில் படுக்கக்கூடிய ஷேர் வந்து சில நேரங்களில் என்ன ஆகுதுன்னா அவன் கிளீனாக டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கான். சில நேரங்களில் ஏமாத்துறக்காக எல்லார்த்தையும் ஏமாற்றணும், எல்லார்த்தையும் முடிச்சு கட்டணும்னு லேசாக ஏற்றி காட்டுற மாதிரி ஏற்றி காட்டுவான். அப்படி ஏற்றி காட்டும் பொழுது மேபி மேலே வந்தானாக்கா 634, 635 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் யூபிஎல்லையுமே ஒரு 2% அப்படின்றது ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த அதானி என்டர்பிரைசஸுமே இந்த ஏடபிள்யூல சக்ஸஸ்ஃபுல்லாக வித்து விட்டுட்டாங்க அப்படின்னா அதில் அவங்களுக்கு அதானி குரூப்புக்கு பணம் வரத்தானே செய்யும். ஸோ அதனால் மேபி அதுவும் கொஞ்சம் பிக்கப் ஆகி மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்கலாம். எய்ச்சர் மோட்டர் இப்போ கொஞ்சம் சப்போர்ட் எடுத்திருக்கா, கொஞ்சம் மேல் நோக்கி வர மாதிரி தெரியறான். டெக் மஹிந்திரா அந்த பங்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் என்ன ஆகிட்டு இருக்காங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி மேல் நோக்கி வரும்பொழுது ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை வந்து தொட்டானா போதும், பெருசாக ஒன்றும் ஏற வேண்டாம். அவன் இந்த 1227 அப்படியே வந்து அவனுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் 1350 தொட்டா கூட போதும், அவன் ஒரு 2-3% அப்படின்னு பணம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த டெக் மஹிந்திரா வந்து ஐடி கம்பெனி. இவனை ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா உலகத்தில் வந்து ஒரு பைத்தியகாரத்தனம் அப்படின்றது நிறையவே இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த ஃபார்மா கம்பெனி மேலே ஏறிட்டு இருக்கு, உண்மைதானே? ஃபார்மா கம்பெனி மேலே ஏறிட்டு இருக்கும்பொழுது எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிரும் போல. அந்த செக்டரில் இருக்கக்கூடிய எந்த பங்காக இருந்தால் என்ன, ஒரு தரத்துக்கு சிப்லான்னு ஒரு பங்கு இருக்குது, பயோகான்னு ஒரு பங்கு இருக்குது, எல்லாம் ஃபார்மாவில் தான் இருக்கானுங்க. இந்த சிப்லானுடைய பங்கு பாருங்கள், இவன்ட்ட ஏதாவது கடன் இருக்கா? கடன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 803 கோடி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 2800 கோடி கடன் வச்சுருந்தவன் இப்போ வெறும் 800 கோடி தான் இருக்குது. அதுவும் அவன் சொத்தோடு கனெக்ட் பண்ணி பார்க்கல, அந்த 800 கோடி கடனில் ஒரு சப்ப மேட்டர். அதே ஆனால் இந்த பயோகானை கம்பேர் பண்ணி பாருங்க, அவனுடைய சொத்துக்கும் கடனுக்கு ஈக்குவலாக இருக்கு. 3 வருஷத்துக்கு முன்னாடி 2700 கோடி கடன் வச்சவன் இப்போ 18,000 கோடி கடன் வச்சிருக்கிறான். அப்போ கடன் இருக்கிறவனுக்கு கடன் இல்லாதவனுக்கு என்னதான் மரியாதை?
ஒரு செக்டர்ல ஒரு கிரேசினஸ் அப்படின்றது வந்துருச்சுன்னா ஒரு செக்டர்ல இருக்கக்கூடிய எல்லா பங்குகளுமே மேல ஏத்தி விட தான் பாக்குறான். சோ அப்ப இந்த பைத்தியாரத்தனத்துக்கு உண்டான ஸ்டாக்குகள் இன்னும் அடுத்தது எது வரிசையா இருக்குன்னு பார்த்தோம்னா அடுத்தது ஐடி கம்பெனி இருக்கு. ஐடி கம்பெனி திடீர்னு செக்டர் மேல ஏற ஆரம்பிச்சான்னா விப்ரோ ஷேர் முதல் கொண்டு எல்லாருமே வந்து 50% 25% அப்படின்னு கண்ணா பின்னா ஏறுவாங்க நான் எதிர்பார்க்கிறேன். அதே மாதிரி கெமிக்கல் கம்பெனிஸ், ஏகப்பட்ட கெமிக்கல் கம்பெனிஸ் இருக்கு, அது மாதிரி அந்த கெமிக்கல் கம்பெனிஸுமே மேல் நோக்கி ஏற ஆரம்பி. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியல, ஐடி மட்டும்தான் இப்போதைக்கு ஏறுற மாதிரி தெரியல, பேப்பர் செக்டர் ஏறுற மாதிரி தெரியல, ரிஃபைனரிஸும் ஏற மாதிரி தெரியல, ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏறுற மாதிரி தெரிஞ்சான், உடனே க்ரூட் ஆயில் மேலே ஏறினோடனே ஐஓசி பிபிசியில் எல்லாம் நீட்டிப்படுத்திக்கிட்டான். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு செக்டர் ஏறுதா இல்லையா அப்படின்றது எதை வச்சு தெரியும்னா அந்த ஐடி செக்டரே வந்து தொடர்ந்து 2-3 நாளாக ஏறுற மாதிரி காட்டணும். அப்படி வந்து இன்னும் காட்டுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் மட்டும்தான். பட் ஐடி செக்டர் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜில் பையிங் வந்துருச்சா அப்படின்றது இன்னும் வரல. ஏன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜில் பையிங் வரணும்னா ஐடி பீஸ் எல்லாம் வந்து கிட்டத்தட்ட 35 தாண்டி மேலே போய்கிட்டு இருக்கணும், அதனால் இன்னும் வரல. பட் என்னைக்கு வர்றானோ அன்னைக்கு இந்த செக்டரில் இருக்கக்கூடிய எல்லா பங்குகளும் 20% 30% பரப்பா நான் கண்ணில் எண்ணெயை விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் இதை வந்தோடனே நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த கிளாண்டு ஃபார்மா இருந்திருந்து 2 நாளில் 25% ஏறியிருக்கான். நேற்று ஒரு 20%, இன்னைக்கு ஒரு 5%, ஆக மொத்தம் 5 நாளில் 30% ஏறியிருக்கான். உடனே வந்துட்டாங்க அனலிஸ்ட் சொல்லடி போட, அதில் வந்து வாயில் வசம்ப வச்சு தேக்க அப்படின்ற மாதிரி நோமுரா இந்தியா கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, இந்த கம்பெனி என்னமோ எங்களுடைய ஆராய்ச்சிகளின் முடிவின்படி 1157 தகுதியான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் இருக்கிற ரேட்டு 1692. அப்போ இவங்களுடைய ஆசை என்ன, இவன் மறுபடி கீழே போய் படுத்துக்கணும், இங்கிருந்து அப்படியே இவன் மறுபடி கீழே போய் படுத்துக்கணும், படுத்துக்கிட்டாதான் அவங்க சொன்னது ஜெயிக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் நண்பர்களே, 1000 தான் இருந்தாலும் அனலிஸ்ட் சொல்கிறத நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றி வச்சுக்கணும், இல்லைன்னா அப்புறம் அது என்றைக்காவது ஒரு நாள் நடக்கும்போது பார்த்தியா நாங்கள் சொன்னது நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டுவாங்க. ஸோ என்றைக்குமே ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்றது பண்ணிக்க தான் வேணும். ஸோ யாராவது கிளாண்ட் ஃபார்மா கீழே வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நகர்த்தி வச்சுக்கிறது நன்மையை தரும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஷேர், வேறு எந்த வகையான ஷேர்கள் இன்றைக்கி கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த இர்கான் இன்டர்நேஷ்னல் அப்படின்ற ஷேர் வந்து 8% மேலே ஏறி இருக்கான். அது மட்டும் இல்லை, ரயில்வே பங்குகள் நம்மளுக்கு பார்க்குறக்கு நிறைய இருந்தாலும் இந்த இர்கானை பார்ப்போமே, அவன் 100 ரூபாயை தாண்டிட்டான். அவன் இதுக்கு முன்னாடி 6 மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட 50 ரூபாயில் படுத்து கிடந்தவன் 100 ரூபாயை தாண்டிட்டான். அப்போ இந்த ரயில்வே பங்குகள் வரிசையாக 100 ரூபாயை தாண்டி போய்கிட்டே இருக்கான். RVNL போனா, இர்கான் போனா, அப்போ அடுத்தது யார் தான் ஏன் போக போகிறீங்க அப்படின்னு கேட்டால் IRFC ஒரு பங்கு இருக்கு. இந்த IRFC அப்படின்ற பங்கு எடுத்து பார்த்தோம்னா 50 ரூபா ரேஞ்சில் சுற்றிட்டு இருக்கான். அப்போ அடுத்தது இந்த பங்கு தான் 100 ரூபா போக போகுதா இல்லையா அப்படின்றது தெரில. என் கையை வேற கட்டி போட்டுட்டீங்க, கம்முன்னு ஒரு 38 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன், என்ன நினச்சானோ 38 டபக்குன்னு 48 ரூபா வந்துட்டா சொன்னால் நம்ப மாட்டீங்க. 1 மாதம் ஆங்கிளில் பாருங்கள், 32 ரூபாயில் கிடந்தான். எப்போ, July 17, இன்னைக்கு August 10 பக்கம் பார்க்குறோம், 48 ரூபாயில் படுத்து கிடக்கிறான். மேபி இதை நான் போய் வாங்குறேன், வாங்கி அவன் மறுபடியும் ஒரு 25 ரூபா வருவான், அப்போ போய் சமுதாய மக்கள் எல்லாரும் வாங்கிக்கிங்க, எல்லா சமுதாயமும் சந்தோஷமாக இருப்பீங்க. வேறு என்ன பங்குகள் முக்கியமாக ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பல் ஃபெர்டிலைசரை கொண்டு வந்து F&O பேனில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. நானே ஃபெர்டிலைசர் குரூப் ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்லா மேலே வந்துடுவான் இந்த சீசனில் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தால் மழையும் வரமாட்டேங்குது, மழை வந்தால் வெள்ளம் வந்துடுது, ரெண்டுக்கும் நடுவில் இடைப்பட்ட ஒரு விவசாயம் அப்படின்ற மாதிரியே ஒன்றையும் காணும். ஸோ அதனால் சம்பல் ஃபெர்டிலைசர், அது மட்டும் இல்லை, சம்பல் ஃபெர்ட்லாம் F&O பேனில் இல்லாமல் இருந்தால் கூட நிறைய பேர் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொண்டு வந்து F&O பேனில் வச்சிட்டோம்னா அப்போ F&O பிளேயர்ஸ் எல்லாம் புதுசாக அதில் எதுவும் விளையாட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ முக்கியமான ஸ்டாக்குகள் எது F&O பேனில் இருக்கிறது கண்காணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சம்பல் ஃபெர்ட் இருக்குது. இதை தவிர்த்து ரிசல்ட் கொடுக்கறதுனால நம்ம கண்காணிக்க வேண்டிய பங்குகள் எவைன்னு பார்த்தா நிறைய இருந்தது. உடனே நான் போய் எல்லாம் தேடி தேடி பார்க்குறேன், எல்லாம் படுத்து கிடக்கு,
ஏய் உங்களுக்கெல்லாம் இன்னைக்கு ரிசல்ட்டு இன்னைக்கு ஒன்னா இன்னைக்கு இம்பாக்ட் ஆவீங்க இல்லைன்னா நாளைக்கு இம்பாக்ட் ஆவீங்கன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நாங்கள் படுத்து தான் கிடப்போம் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கம்பெனிகள் ரிசல்ட் அப்படின்ற நியூஸ் இருந்தாலுமே இன்னைக்கு அதனுடைய இம்பாக்ட் இருந்தாலுமே எல்லாம் ஃப்ளாட்டாக படுத்து கிடக்குறானுங்க. நாளைக்கு தான் மேபி ஏடியோ அல்லது இறங்கியோ ஏதாவது ஒரு வெடி வெடிச்சு விளையாட போகிறான்னு நினைக்கிறேன். பட் சில ஷேர்கள் நாட்கோ ஃபார்மானுடைய ரிசல்ட் இன்னைக்கு இருக்குது, அது பிளஸ் 2% ஏறியிருக்கா. பட் பாரத் 4G SJVNZ-லாம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கா. ஒரு ரிசல்ட் நியூஸை வச்சுக்கிட்டு சமீபத்தில் ஃப்ளாட்டாக இருந்த அதிகமான ஸ்டாக்குகள் அப்படின்றத நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லைனாக்கா பெரும்பாலும் 5% ஏறியோ இறங்கியோ இம்பேக்ட் இருக்கும், அதுக்கு அடுத்த நாளும் அதே மாதிரி 5%, 10% ஏறி இறங்கிட்டு இருப்பான். பட் ஃப்ளாட்டாக இருந்த பங்குகள் எது ரிசல்ட் இம்பேக்ட்னால அப்படின்னு பார்த்தோம்னா இவனுக்கு தான். நாளைக்கு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடக்குதா அப்படின்றது பார்ப்போம். சரி நண்பர்களே, என்னுடைய உள்மனசு என்ன சொல்லுதுன்னா ஆர்பிஐனுடைய மீட்டிங் அவுட்கம் அப்படின்றது நாளைக்கு நம்ம பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும், நம்மளால் மறக்கவே முடியாத மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ஷேர் மார்க்கெட்டில் ஒரே ஒரு செக்டர் மேலே தான் பைத்தியாரத்தனமாக இருக்குது, அதனால் எல்லாம் ஏறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது அந்த கிரேசினஸ் வந்து எந்த ஸ்டாக்கில் வரும் நானும் வலை வீசி தேடிட்டு இருக்கேன். சத்தியமாக இந்த இதில் தான் எவனாவது ஒருத்தனில் வரப்போகுது, அவனை பிடிச்சோம்னாக்கா நம்மளுக்கு ஒரு 20-30% லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதயந்தன், எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.